ஓகே சார், அப்பயும் சரி பரவாயில்ல போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களும் போயிருக்காங்க. காடி ஓட்டுறாங்க ஓட்டுறாங்க. அந்த டைம் வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹஸ்பண்ட் காடி ஓட்டுறாரு, பேபி நான் தான் சொன்னேன் கை குழந்தை. அப்போ வந்து நீங்க பாத்திருக்கீங்களா, காடியெல்லாம் வந்து ஒரு நாக்காளி மாரி வச்சிருப்பாங்க பேபியை படுக்க வைக்கிறதுக்கிட்டு. ஸோ அதை வந்து மினுக்கு சீட்ல வச்சிருக்காங்க, பேசஞ்சர் சீட்ல. டிரைவர், இப்போ நான் டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கேன், என் பக்கத்துல இன்னொரு சீட் இருக்கோம்ல பேசஞ்சர் சீட், ஸோ அந்த இடத்துல தான் அந்த பேபி உட்கார நாக்காளி வச்சுட்டு பேபி அங்க படுக்க வச்சுட்டாங்க. ஒய்ஃப் வந்து பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஸோ இவர் காடி ஓட்டிக்கிட்டே இருக்காரு, நார்மலான பாட்டு தான் தட்டி விட்டுருக்காரு, வேகமா தட்டி விட்டுருக்காரு, பேபி தூங்கிக்கிட்டு இருக்கப்போ. இவர் காடி ஓட்டிக்கிட்டே இருக்காரு, திடீர்னு இவரை வந்து கேட்டாரு, பாத்ரூம் போறியா அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட. ஒய்ஃப் இல்ல, நாங்க மறுபடியும் கேக்குறான், மறுபடியும் கேக்குறாரு, பாத்ரூம் போறியா, இல்ல பாத்ரூம் வரல, பரவாயில்ல பாத்ரூம் நீ போ அப்படின்றாரு. சரி அப்படி சொல்லிட்டு ஆர் என் ஆர்ல போய் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாரு. சாரி, ஆர் என் ஆர் செல்லு பாத்ரூம் போறதுக்காக, செல்ல பெட்ரோல் நசனத்தில ஆனா ஆயில் பாம் எல்லாம், ஆயில் பாம் ஸ்டேஷன். சோ அந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிட்டாரு, காடியை நிப்பாட்டிட்டு ஒய்ஃபை இறங்கு இறங்கு இறங்குன்னு சொல்லிட்டு இவரும் பேபியை தூக்கிட்டாரு. அப்போ ஒய்ஃப்க்கு ஐயா எனக்கு தான் பாத்ரூம் வரலையா ஐயா அப்படின்னாரு, அப்படின்னு கேட்டாங்களா. அப்ப இவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இவர் காடி ஓட்டிக்கிட்டே இருக்கும் போது நம்ம காடி ஓட்டுறவங்களுக்கு வந்து தெரியும், என்ன அமுத்தும் போது ஏன் ரொம்ப அமுத்துறோம், ஏன் என்னமோ லைக் காடி வேட்டா இருக்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு மொத்தம் வந்து நான் சொன்னேன் போன் ஹோல்டு உளுந்துகிட்டே இருந்துச்சு. ரெண்டாவது வந்து காடி ஒரு மாதிரி பாரமா இருந்துச்சு, என்ன அமுத்துற அவருக்கு தெரியுது ஏன் காடி பாரமா இருக்குன்ட்டு. அப்புறம் அதான் அந்த பின்னாடி பாக்குற கண்ணாடி இருக்கும்ல, இது இந்த கண்ணாடி இருக்குல்ல தெரியுதா, இது இந்த கண்ணாடி நான் தெரியுதுன்னா இது பின்னாடி பாக்குறது. ஸோ அதுலதான் வந்து நம்ம சீட் தெரியும்ல, அப்ப அதுல இருந்து வந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்காருல ஒய்ஃப் தெரியும். ஸோ காடி ஒட்டிக்கிட்டே இருக்கும்போது இவர் பார்க்கும்போது இவர் கண்ணில் என்ன தெரியுமா பட்டிருக்கு, ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க, சாஞ்சி படுத்திருக்காங்களா, இப்படி சாஞ்சி உட்காந்துருக்காங்க. மணிக்கு ரூட்டை பார்த்துட்டு ஒய்ஃப் பக்கத்துல ஒய்ஃப் மாரி இன்னொன்னு இருக்கு. ஸோ அந்த டைமே இவர் வந்து கேட்டாருல பாத்ரூம் போறியான்னு, அப்போ இவரோட ஒய்ஃப் வந்து பதில் சொல்ல கிடையாது, இவரோட ஒய்ஃப் பக்கத்துல இருந்தா அது பதில் சொல்லியிருக்கு இல்ல அப்படின்னு. சோ மறுபடியும் அதனாலதான் இவர் மறுபடியும் கேட்டாரு, பாத்ரூம் வருதா, மறுபடியும் அதுதான் சொன்னிச்சு. அப்பதான் இவர் வந்து கேட்டாரு, அப்பதான் சொன்னாரு, கேட்க கிடையாது, பரவாயில்ல பாத்ரூமோட வராட்டியும் போ அப்படின்னு. அதனாலதான் அங்க போய் நிப்பாட்டி இருக்காரு. நிப்பாட்டி இந்த கதையெல்லாம் ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. சொன்னோட ஒய்ஃப்க்கு செம்ம பயம், பயத்துல இவங்க வந்து பின்னாடி உட்கார கிடையாது, மினுக்குதான் உட்காந்துருக்காங்க. சாமி பாட்டு ஃபுல்லா சாமி பாட்டு தான், கட்டி விட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ வந்து ராத்திரி நான் எப்படி போக போறேன்னு தெரியல, இந்த மாதிரி ராத்திரி நிறைய சம்பவம் நடக்குங்க. ஏன் என் குரல் ஓகே பாய் அவ்வளவுதான்.